கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவேற்காடு. திருவேற்காடில் ஒரு க்ரீன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேஅவுட் இருக்குது. இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் இல்லைங்களா. இந்த இந்த ரோடு இருக்கு இல்லைங்களா, இப்படி போயிட்டு இப்போ ஒரு பைக் போச்சு பாருங்கள், அந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா. இது அப்படியே ஒரு 500 மீட்டர் தான், இந்த ஒரு பைக் போகிறாங்க பாருங்கள், இந்த பைக் வருது இல்லைங்களா. இதில் போயிட்டு லெஃப்ட்டு ஒரு 200 மீட்டர் ஏறினீங்கன்னா திருவேற்காடு டு ஆவடி ரோடு, இந்த ரோடு வந்துடும். ஆரம்பிக்க ஸ்கூல் வந்து பக்கத்தில் இருக்கும், அது ஒரு டவர் மாற்றுதுங்களா. அங்கே வந்து ஆரம்பிக்க ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு ஆரம்பிக்க ஸ்கூல் இருக்குது. பக்கத்தில் இங்கேருந்து போனீங்கன்னா சிவன் கோயில், திருவேற்காடு அம்மன் கோயில், பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் டெவலப்டு லொக்கேஷன்ஸ் இது ஃபுல்லாக வந்து சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு தான் இருக்கும். இதில் வந்து ஒரு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லேண்டு பார்க்குறோம் சரிங்களா. இது வந்து ஒரு 24 ஃபீட் ரோடு வரும். இந்த 24 ஃபீட் ரோடில் சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, சவுத்து ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. 30 அடி ஃப்ரண்டேஜில் இருக்குது, 50 அடி லென்த்து, அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ஓகேங்களா. இது பாருங்கள் இது இருக்குங்களா, இந்த எல்லோ கலர்லேருந்து அந்த எல்லோ கல் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 30 அடி ஃப்ரண்டேஜ், பின்னாடி கல் போட்டிருக்காங்க பாருங்கள் லாஸ்ட்டு சரிங்களா. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 50 அடி, அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட்டு, சிஎம்டிஏ அப்ரூவ்டு, சவுத் ஃபேஸிங் உங்களுக்கு, சவுத் ஃபேஸிங் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது. அது இந்த ரோடு வந்து மெயின் ரோடு தான், இந்த லாரிலாம் போய் போய் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆயிருக்கு. உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே மெயின் ரோடு போட்டிருக்காங்க, இதுவும் இப்போ வந்து உங்களுக்கு மெயினாக போட்டுருவாங்க எல்லாமே அதான் எல்லாமே வந்து. இப்போ பாருங்கள் புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கட்டிட்டுருக்காங்க பாருங்கள், புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட்டுருக்காங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேடத்தி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் நிற்கிறது வந்து இங்கே இருக்காது, ஏன்னா அந்த மெயின் ரோடுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பள்ளம் இருக்கும் டிராஃபிக் வந்து. அது மெயின் ரோடு கொஞ்சம் ஹைட் இருக்கும், இந்த ஸ்ட்ரீட் ரோடு எல்லாமே கொஞ்சம் பள்ளம் இருக்கும். ஆனால் நிறைய வீடுங்க ஃபுல்லாகவே இருக்குது, வீடுங்க எல்லாமே அந்த காலி பிளாட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிது பாருங்கள். அந்தளவுக்கு நீங்கள் வந்து மழை பெஞ்சால் வந்து காலி பிளாட்டில் தண்ணி நிற்கும். நம்ம வீடு கட்டும்போது கொஞ்சம் ஏற்றி வீடு கட்டிட்டீங்கன்னா தண்ணி நிற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அது பாருங்கள் இது எவ்வளோ பெரிய மேடு ஏற்றி கட்டுறாங்க பாருங்கள், இது மாதிரி ஒரு வீடு கட்டிட்டா வந்து உங்களுக்கு தண்ணி நிற்கிறதுக்கு வந்து காலமே இல்லை உங்களுக்கு ஓகேங்களா. நல்ல வந்து கிளியராக இருக்கும் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு, நல்ல லொக்கேஷன். பக்கத்தில் வந்து ஸ்கூல் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு ஆரம்பிக்க ஸ்கூல் இருக்குது. இன்னும் இந்த பக்கம் ஷார்ட்டாக ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டில் போனீங்க அப்படின்னா வேளாமல் சிபிஎஸ்சி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. எல்லாமே லொக்கேஷன்ஸ் வந்து இது ப்ரைம் லொக்கேஷன். இது ஆவடி வந்து இப்போ மாநகராட்சி ஆனதால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஓகேங்களா. நல்ல ப்ராப்பர்ட்டி, சரௌண்டிங்ஸும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து நான் வந்து உங்களுக்கு வந்து மெயின் ரோடை நான் வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா. ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து மெயின் ரோடு, உங்களுக்கு அதையும் நான் வந்து உங்களுக்கு இப்போது காமிக்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் எல்லாமே சரௌண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரே டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னும் வந்து இந்த வீடுங்கெலாம் வந்து இன்னும் பிளாட்லாம் போடல இதெல்லாம் இல்லைங்களா. அந்த இடம்லாம் வந்து இன்னும் பிளாட்ஸ் இருக்குது, பட் இன்னும் வீடுங்களாம் கட்டில் ஒருத்தர கட்டிட்டு வராங்க. அதுதான் இன்னும் ஒரு 6-6 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் ஆகிடும், ஃபுல்லாகவே வீடுங்க வந்து கட்டிடுவாங்க. அவங்க நிறைய வீடுங்க வந்து வந்துடும், எல்லா பிளாட்டும் சேல் ஆகிடுச்சு. இதில் இதில் ஒரு பிளாட் மட்டும் ரீசேல் பிளாட்டு வாங்கின ஒருத்தர் வந்து விற்கிறாரு இல்லைங்களா. பிளாட் நல்ல ஸ்கொயரான பிளாட், அதாவது 30 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ், 50 ஃபீட் வந்துட்டு உங்களுக்கு லென்த் இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் 2 ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்குது, ஒரு ஆரம்பிக்க சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குது உங்களுக்கு பக்கத்தில். ஒரு காமன் ஏரியா அது பாருங்கள். இதுதான் வந்து அந்த மெயின் ரோடு இல்லை, அந்த ஒரு மாடு இருக்குது பாருங்கள், அந்த இடம் தான் வந்து மெயின் ரோடு உங்களுக்கு. இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் போனீங்கன்னா ஆரம்பிக்க ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு பாருங்கள். இதில் நம்ம பார்த்தது அந்த பிளாட்டு ஃபுல்லாகவே வந்து மெயின் ரோடு. இது வந்து ஒரு 30 ஃபீட் ரோடு, சவுத் ஃபேஸிங். அது பக்கத்தில் பார்த்தீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து வீடுங்க எல்லாமே உங்களுக்கு இருக்குது, நல்ல லொக்கேஷன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3300 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள், நம்பி கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணலாம், ரொம்ப ஹெவியாக நெகோஷியேஷன் இருக்காது, ஸ்லைட்லி தான் பண்ணுவாங்க. அதனால் வந்து இங்கே ரோட்லேருந்து உங்களுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப. திருவேற்காடில் வந்து கொஞ்சம் நல்ல லொக்கேஷனில் இருக்குது, பக்கத்தில் ஆரம்பிக்க ஸ்கூல் இருக்கிறதுன்றது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. இது பார்த்திங்க இது ஒரு ஸ்கூல் பில்டிங், இது ஆக்சுவலாக அந்த ரோஸ் கலர் பில்டிங் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது சரிங்களா. இதுதான் க்ரீன் பார்க் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு பக்கமே இது போட்டிருப்பாங்க. ரெண்டு பக்கமும் வந்துட்டு ரோடு இருக்கும். இந்த ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போயிட்டு போனீங்கன்னா திருவேற்காடு வந்துடும், திருவேற்காடு கோவில், சிவன் கோயில், அதுக்கப்புறம் திருவேற்காடு அம்மன் கோயில், பஸ் ஸ்டாண்டு, அது வந்து அப்படியே போனீங்கன்னா பூந்தமல்லியார் ரோடு போய் டச் ஆகிடும். இந்த பக்கம் ஒரு
அரௌண்ட் ஒரு 500 மீட்டர் போனீங்க, 800 மீட்டர் வரும். 800 மீட்டருக்கு நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா ஆவடி மெயின் ரோடு வரும். அது ஒரு லாரி நிற்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆரம்பிக்க ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு ஆரம்பிக்க ஸ்கூல் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்கூல். இதுதான் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு. இப்போ நாம் அங்கே பார்த்த பில்டிங் அதை இருக்கும் பாருங்கள், அந்த பில்டிங்க்கு இப்படியும் போகலாம். இந்த ரூட் போயிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி இப்படி லெஃப்ட் கட் பண்ணால் கிட்டவே இருக்கும் உங்களுக்கு. நான் போனதை விட இது வந்து ரொம்ப கிட்ட வரும். அந்த ரூட்டில் அந்த பில்டிங் பக்கத்தில் தான் இருக்குது ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க, 9884086600. என்னோடய நம்பர் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம், நான் நம்பர் கொடுத்துருப்பேன். கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. அதான் நீங்கள் என்னோடய நம்பர் வேணும்னா எங்கே வேணாலும் என்னோடய நம்பர் நீங்கள் சர்ச் பண்ணலாம். கவின் ரியல் எஸ்டேட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும் உங்களுக்கு, அதில் என்னோடய நம்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்டும் இருக்குது, www.mydirectdeal.com. அதில் லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸ் இருக்காது, இன்னும் நாங்கள் கொஞ்சம் டைம் இல்லாதால் பண்ணலை. அப்டேட்ஸ் ஃபியூச்சரில் வரும், அதுன்னு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. தேங்க்யூ.